கொரோனா பெருந்தொற்றை கட்டுக்குள் கொண்டுவர இந்தியா கடைபிடித்த வழிமுறைகள் 100,000 உயிரிழப்புகளை தடுக்க உலக நாடுகளுக்கு உதவியிருப்பதாக பொருளாதார தலைமை ஆலோசகர் கே சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டிற்கான பொருளாதார ஆய்வறிக்கை குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நாட்டில் கொரோனா பெருந்தொற்று பரவிய உடனே மத்திய அரசு ஊரடங்கை அறிவித்ததன் காரணமாக பொருளாதாரம் பெரும் சரிவை சந்திக்கவில்லை என்று தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டிற்காக பொருளாதார அறிக்கை கொரோனா பெருந்தொற்றை தடுக்க போராடி வரும் முன்கள பணியாளர்களுக்கு சமர்ப்பிக்கப்படுவதாக தெரிவித்தார். உலக அளவில் இந்தியா பெருமிதம் அடையும் வகையில் உழைத்த அனைத்து முன்கள பணியாளர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். கொரோனா பெருந்தொற்று ஏற்படுத்திய கடுமையான சூழ்நிலையையும் பொருளாதார ரீதியில் இந்தியா தமக்கு சாதகமாக்கியிருப்பதாக அவர் தெரிவித்தார். Is therefore dedicated to all the COVID warriors. It's about saving lives and livelihoods, about the V-shaped economic recovery, and the fact that in this year of adversity, when a once-in-a-century pandemic has hit us, India has really outweighed on the opportunities that this pandemic provides compared to the risks. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.